ஸோ தமிழ் மேட்ரிமோனி பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க தமிழ் மேட்ரிமோனியில் வந்து பைசா கட்டி நம்ம வந்து ஈஸியாக வரனை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகலாம், பல பேருக்கு அது ஒர்க் ஆகாமல் இருக்கும். அது எந்தெந்த செக்டார்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணி போகிறேன், என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பு நீங்கள் கட்டுறீங்க, அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, இத்தனை நாளைக்கு வந்து இவ்வளோ வரன்னு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க, அதில் வந்து நீங்கள் இவ்வளோ கால்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்லாம் தருவாங்க. பலருக்கு அது ஒர்க் ஆகும், பலருக்கு ஒர்க் ஆகாது. யார் யாருக்கு ஒர்க் ஆகும் யார் யாருக்கு ஒர்க் ஆகாதுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து இப்போ படித்தவங்க, ரெண்டு சைடுமே படித்தவங்க, அதாவது ஒரு ஆணுக்கு நீங்கள் பெண் தேடினாலும் பெண்ணுக்கு ஆண் தேடினாலுமே ரெண்டு பேருமே படித்தவங்க, நல்லா ஒரு வெல் செட்டில்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து நிறையவே வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆணோ இல்லாத பெண்ணோ வந்து படிக்காதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா என்னோடய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு படிக்கலை, ஓகேங்களா. ஸோ அவருக்கு லோக்கல் ஏஜுமே வந்து 32 ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து பொண்ணு தேடணும்னு நினைக்கும் போது இங்கே லோக்கலில் தேடும் போது ஒன்றும் கிடைக்கல, சரி ஆன்லைனில் தேடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து பே பண்ணோம். அவர் வந்து பெட்ரோல் பங்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 சம்திங் கட்டணும். இது நான் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டார்டிங்கில் கட்டினேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அவருக்கு ஏஜ் ரொம்ப ஆகிடுச்சு, படிக்கலை, பெரிய வேலை இல்லைன்றதை நம்ம கிளியராக வந்து ப்ரொஃபைலில் கொடுத்துருந்தோம். ஸோ அவருக்கு ஒன்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய மேட்சஸ் வந்தது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து ஃபில்டரில் போயிட்டு அதாவது பொண்ணு எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது படித்த பொண்ணா, எந்த கேஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து கேஸ்ட்டு நோ பார் கொடுத்துட்டோம், படித்த பொண்ணு நாங்கள் கொடுக்கல, ஆக்சுவலாக வந்து படிக்காத பொண்ணு தான் வேணுன்ற மாதிரி ஃபில்டரில் கொடுத்துருந்தோம். எல்லாமே கொடுத்துருந்தோம், நிறைய மேட்சஸ் வந்தது. ஸோ அவங்கள நாங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னு போகும்போது மெம்பர்ஷிப் பே பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்தது. ஸோ மெம்பர்ஷிப் பே பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பை வந்து நாங்கள் பே பண்ணோம். 3500 சம்திங் உடனே ஆக்டிவேட் ஆச்சு. ஆக்டிவேஷன் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் எல்லா ப்ரொஃபைலும் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படித்த பொண்ணுங்க ப்ரொஃபைல்ஸ் தான் வந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து மேட்சில் போயிட்டு என்ன தான் வந்துட்டு ஃபில்டரில் போயிட்டு நாங்கள் தேடினாலுமே வந்து எங்களுக்கு வந்து படிக்காத பொண்ணுங்க ஆப்ஷனே எதுவுமே காட்டல. மேபி வந்து இப்போ வந்து நிறையா பொண்ணுங்க வந்து படிச்சுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லலாம், பட் வந்து நாங்கள் இது கட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது மெம்பர்ஷிப் கட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறையா வந்து படிக்காத பொண்ணுங்க லிஸ்ட் காட்டுச்சு, பட் மெம்பர்ஷிப் கட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறையா படித்த பொண்ணுடைய டீடெயில்ஸ் தான் காட்டுச்சு, தவிர படிக்காத பொண்ணுடைய டீடெயில்ஸ் காட்டவே இல்லை, ப்ரொஃபைலில் காட்டவே இல்லை. ஸோ அப்படி இருந்தும் ஃபில்டர்லாம் நிறைய சர்ச் பண்ணி ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம், டெய்லியும் ஏதாவது வருதா ப்ரொஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு செக் பண்ணிட்டே இருந்தோம், ஒன்றுமே வரல. கிட்டத்தட்ட அந்த பேக்கேஜ் வந்து 80 டேஸோ 90 டேஸோ ஏதோ சொல்லியிருந்தாங்க. அந்த 90 டேஸ் வரைக்குமே எங்களுக்கு எந்த ப்ரொஃபைலுமே அப்டேட்டே ஆகலை புதுசாக, அண்டு பழசுலையுமே எதுவுமே மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆகல மீன்ஸ் படிக்காத பொண்ணுங்க யாருமே இல்லை, ஒரு சிலது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்புறம் வந்து ஐடிஐ அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசும்பொழுது சில ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைல்ஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணோம். உடனே கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, எந்த ப்ரொஃபைல் என்னன்னு கேட்டுட்டு உங்களுடைய அந்த, அதாவது நம்ம ஒரு ப்ரொஃபைல் கால் பண்ணுறோன்னா அது வந்து மொத்தம் அந்த 3000 ரூபாய்க்கு எத்தனை கால்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கால்னா நம்ம வந்து ஒரு 10 பேர் கால் பண்ணுறோன்னா அந்த பத்து இது வந்து டிடெக்ட் ஆகிடும் அந்த 100ல், மீதி 90 கால் தான் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். அந்த 3000 ரூபாய்க்கு நாம் பண்ண அந்த காலில் வந்து எத்தனை ஃபேக் ப்ரொஃபைல் பண்ணுறோமோ அந்த ஃபேக் ப்ரொஃபைலுடைய நம்பர்ஸாக மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10 கால் பண்ணுறீங்க 100 காலில் அப்படின்னா, அந்த 10 காலில் ஃபேக் ப்ரொஃபைல் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணி அது ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த ஃபேக் காலுடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது 90 கால் போக மறுபடியும் ஒரு 2 கால் நீங்கள் ஃபேக் கால்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 காலை மறுபடியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க, மறுபடியும் அந்த 3 மாதத்தில் நீங்கள் அந்த 2 காலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் எல்லாமே எங்களுக்கு ஃபேக் ப்ரொஃபைலாக தான் இருந்தது, அதாவது நாங்கள் படிக்காத பொண்ணை செலக்ட் பண்ணி பண்ணும்போது. ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, ஒருவேளை நம்ம வந்து அடிக்கடி சர்ச் பண்ணுறது நம்ம மெம்பர்ஷிப் பேக்கேஜ் பார்த்து அண்ட் நம்ம ப்ரொஃபைலில் பார்த்து நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஃபேக்காக அவங்களே ஏதாவது க்ரியேட் பண்ணி தராங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் அதை ஃபேக்கும் கண்டுபிடிச்சிட்டு இண்டிகேட்டும் பண்ணோம், பட் எங்களுக்கு அந்த 3 மாதம் வரைக்குமே வந்து எந்த ப்ரொஃபைலுமே வந்து மேட்ச் ஆகலை.
ஸோ தமிழ் மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படித்தவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எங்களுக்கு தெரியல, பட் நாங்கள் தேர்ந்து வந்து ஒரு படிக்காத ஆளுக்கு ஒரு ரொம்ப அதிக சம்பளம் வாங்காத ஒரு நபருக்கு நீங்கள் மேட்ரிமோனி தமிழ் மேட்ரிமோனி போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து மற்ற மேட்ரிமோனிலுமே வந்து ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா வந்து தமிழ் மேட்ரிமோனி தான் தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு பெரிய ஒரு சிஸ்டம் வச்சுருக்கவங்க, ஒரு ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சுருக்கவங்க. அதுலேயே வந்து படிக்காதவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ப்ரொஃபைல் இல்லை அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. கட்டின 3000 ரூபாய் காசில் நாங்கள் ஒரு கால் கூட எங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை, எல்லாமே ஃபேக் கால்ஸாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 10 கால்ஸ் பண்ணோம், அந்த 10 கால்ஸுமே வந்து ஃபேக்காக தான் இருந்தது. ஸோ அந்த 100 கால்ஸ் எங்களுக்கு லிமிட் இருந்தது, அந்த 100 கால்ஸுமே வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அவர் பாவம் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 3000 ரூபாய் சேர்த்து வச்சு அவரோட காசுலேருந்து கொடுத்தாரு, பட் அவருக்கு வந்து வரணும் எதுவும் கிடைக்கல. ஸோ யூஸ் பண்ணாததுக்கு எதாவது ரீஃபண்ட் மாதிரி கொடுத்துருந்தா கூட மேபி நல்லா இருந்திருக்கும் மேபி. ஏன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் எந்த காலமே அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை. சரி நம்ம காசை ரிட்டர்ன் பண்ணிடணும், அட்லீஸ்ட் சம் பர்சன்டேஜ் ஆச்சும் எதாவது பிடிச்சிட்டு கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். 1 ரூபா கூட திருப்பி கொடுக்கல அவங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரொஃபைல் கூட எங்களுக்கு நாங்கள் வந்து யாருக்கும் கால் பண்ணி அது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜாதகம் சரியில்லைன்னு போயிருந்தா கூட ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் கொடுத்த காசுக்கு. பட் ஒரு ப்ரொஃபைல் கூட எல்லா ப்ரொஃபைலுமே வந்து ஃபேக்காக தான் இருந்துச்சு, குறிப்பாக வந்து இந்த படிக்காத பெண்கள் தேடும் போது. ஸோ நீங்கள் வரன் தேடணும் ஆர் எல்ஸ் ஒரு ஏஜுக்கு மேலே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வரன் தேடுறீங்கன்னா அந்த அவங்க வந்து படிக்காத பொண்ணாக தேடினாங்கன்னா ஆர் எல்ஸ் அவங்க வந்து படிக்காதவராக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் மேட்ரிமோனியில் வந்து நீங்கள் காசு போடாதீங்க. தமிழ் மேட்ரிமோனியில் டெஃபினட்டாக காசு போடாதீங்க. இதோட என்ன ஓன் ஒப்பீனியன். மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அண்ட் அதுக்குன்னு ஏதாவது தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, தமிழ் மேட்ரிமோனிலே வந்து படிக்காத நபர்கள் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தனியாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு டேப் மாதிரி கொடுத்து அதில் நிறைய ப்ரொஃபைல் இருக்குதுன்னு காட்டினாங்கன்னா மட்டும் நீங்கள் போயிட்டு தாராளமாக வந்து காசு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணி ஆர் எல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோசமோ பே பண்ணி நீங்கள் ஏதாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்குமே ஆர் எல்ஸ் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாலும் அந்த வெப்சைட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண் தேடுறது நம்ம ஆண் தேடுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் விஷயத்தில் வந்து நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் நிறைய தேடி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தான் ஆன்லைனில் ட்ரை பண்ண வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேயும் வந்து அவங்க ஏமாந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹோப்பே ரொம்ப சுத்தமாக போயிடும், என்னடா அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பணமும் வந்து அவங்களுக்கு நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு தகவலுமே அண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த கமாண்டு கீழே அவங்க பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முடிஞ்ச உதவியை நானும் மேபி அந்த விஷயங்களை பற்றி நான் கூட ஒரு வீடியோவாக போடலாம், அது ஒரு 10 பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து தமிழ் மேட்ரிமோனியில் போய் தான் அவருக்கு வந்து பொண்ணு கிடச்சிது, ஏன்னா கல்யாணம் ஆச்சு பட் அவங்களுக்கு டிவர்ஸ் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து தமிழ் மேட்ரிமில் போய் தான் அவருக்கு பொண்ணே கிடச்சிது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ஓகே கண்டிப்பாக வந்து தமிழ் மேட்ரிக் போனால் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்ட்டு தான் நான் போனேனே. பட் அப்படி இருந்துமே வந்து அவர் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தார், அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்த பொண்ணு. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து மேபி படித்த ரெண்டு பேரும் படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பொண்ணு கிடைக்குமோ என்னமோ தெரியல. பட் இவர் படிக்காதனாலையும் அண்டு படிக்காத பொண்ணை தேடியதனாலையும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கலன்னு தெரியல. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து தமிழ் மேட்ரிமோனியை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. மேபி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணும்போதோ இல்லை ஷேர் பண்ணும்போதோ மட்டும்தான் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் அதிகமாக ஷோ பண்ணுவாங்க யூடியூப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற உங்கள் ஷேர் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பண்ணுற ஒரு லைக் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.